வணக்கம். மருத்துவராகியும் ஏன் தொடர இயலவில்லை? ராகு யோகமா? அரசு பதவி சாதனை உண்டா? கோடீஸ்வர அமைப்பு செவ்வாய் சுபத்துவமா? செவ்வாய் சுபத்துவம் இல்லாம நீங்க மருத்துவர் ஆயிருக்கவே முடியாதே டாக்டர். 8:55 AM செவ்வாய் சுபத்துவம் இல்லைனா நீங்க மருத்துவர் ஆயிருக்க முடியாது. அங்கே ஏதாவது ஒரு இக்கனால இருப்பார் செவ்வாய். தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லைன்னா மருத்துவராகியும் தொடர முடியாத ஒரு சூழல் வந்துடும். 8:55 AM எந்த ஊர்ல பிறந்தீங்க? திருப்பூர். திருப்பூர் மருத்துவர் ஆனாலும் எல்லா மருத்துவரும் சம்பாதிக்கிறது இல்லை. நேற்று பேசின ஒரு சேவை டாக்டர் மாதிரி, சென்னை பேபி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நேற்று ஒரு டாக்டர் பேசினது மாதிரி, செவ்வாய் சுபத்துவம் இல்லாமல் நீங்கள் மருத்துவர் ஆக முடியாது டாக்டர். என்னுடைய தியரி வந்து வெரி வெரி பெர்ஃபெக்டாக இருக்கும் டாக்டர். சமீபத்தில் கூட டாக்டர் அருண்குமார்ன்ற ஒரு இளைஞர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார் பாருங்க, 100% உங்களுடைய அமைப்புன்ட்டு. சுக்கிரன் செவ்வாய் கேது, என்னுடைய தியரி படி, என்னுடைய சுபத்துவ சூட்சும தியரி படி, செவ்வாய் சுக்கரனுடன் இணைந்து சுபத்துவமாகி, குருவின் வீட்டிலும் அமர்ந்து சுபத்துவமாகி, கேதுவோடு இணைந்து சூட்சும பெற்று லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் திக்பலமும் ஆனதுனால நீங்க டாக்டர். தப்பவே தப்பாது. எத்தனை டாக்டர் ஜாதகம் வேணாலும் கொடுங்க, ஒரு தடவை கமெண்ட் போட்டீங்க பாருங்க, சென்னை மெடிக்கல் காலேஜில் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய பேச்சில் இருக்கிற அத்தனை டாக்டர்கள் ஜாதகத்திலே உங்களுடைய சுட்சும உங்களுக்கு தேறி சுபத்துவ தேறி அப்படியே பொருந்தி போகிறது குருஜின்னு போட்டிருந்தார். அதுதான் டாக்டர் எல்லாருக்கும் ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொல்லுகின்ற இத்தனை வருடங்களாக நான் ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற விதிகள் என்னுடைய சுபத்துவ சுட்சும அமைப்பின்படி மிக துல்லியமாக இருக்கும். ஆகவே ஜாதகம் இதுக்கு முன்னாடி ஒரு உயர்நிலை வகுப்புல கூட இதே மாதிரி தான் ஒரு டாக்டர் கேட்டார், சார் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு செவ்வாய் சுபத்துவமா இல்லைன்னு, நான் ஏன் நான் டாக்டர் உங்கள் தேரி எனக்கு ஒத்து வரலண்ணா சொல்லுங்க அண்ணன். இதே மிதன இருக்கணும் 10ல் செவ்வாய் சுக்கரனோ குருவோ ஏதோ பார்வை அமைப்பு, இதுக்கு பேர் தான் சுபத்துவம்னு சொன்னேன். சுபத்துவ சூட்சமவலை டாக்டர் அருண்குமார் போட்டிருக்க மாதிரி எது அதிக சுபத்துவம் சுபத்துவமா இல்லையா அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய அனுபவ குறைவு, என்னுடைய அனுபவம் அங்கே வெளிப்படுமே தவிர என்னுடைய தேரி 100% சரியாக இருக்கும். யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். அந்த ஜாதகத்தை அந்த அமைப்பின்படி விதிகளின்படி விளக்குவதற்கு என்னால் முடியும். டாக்டர் நீங்க ஏன் டாக்டரானீங்க? மிதுன லக்னம் 10ல் செவ்வாய் திக்பலம் என்னுடைய அமைப்பின்படி குருவின் வீட்டில் சுபத்துவமாக நடந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை, அது அந்த ரெண்டாவது அந்த அமைப்பையும் பார்த்தணும். குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆக மறைமுகமாக செவ்வாய் குருவோடும் சேர்கிறார். குருவோடும் சேர்ந்து குருவின் வீட்டில் அமர்ந்து சுக்கரன் உச்ச சுக்கரனோடு அமர்ந்து என்னுடைய சுப சூட்சமவுள தத்துவத்தின்படி கேதுவோடு இணைந்து திக்பலமாக இருந்து ராசிக்கு 10ஆம் வீட்டோடும் தொடர்பு கொள்கிறார். அந்த பெரிய பாயிண்ட், லக்னத்திற்கு 10ல் செவ்வாய் அமர்ந்து ராசிக்கு 10ஆம் வீட்டோடும் தொடர்பு கொள்கிறார். நீங்க வந்து நிச்சயமான மருத்துவர். இதுல வந்து நீங்க பிறந்த போதே இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விதி மருத்துவர் இதுன்றது, அத்தனை சகல விதத்திலையும் பொருத்தமுள்ள ஒரு அமைப்பு. சரி, ஏன் வந்து நீங்க வந்து மருத்துவராக தொடர முடியவில்லைன்னு கேக்குறீங்க இல்லையா? அப்ப தொடர இடையிலன்றது தசாபக்தி அமைப்புகளுக்கு தான் நான் வந்துடுவேன். தசாபக்தி அமைப்புகளின்படி இப்போதைக்கு உங்களுக்கு கடந்த 7 வருடங்களாக இதையே கொடுத்த மிதுன லக்னத்திற்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்ல சொன்ன செவ்வாதசை நடக்குது. மிதுன லக்னத்திற்கு மிகுந்த பாவியாகிய செவ்வாதசை 2013 இப்ப 3 மாசம் வரைக்கும் நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த 7 வருஷம் உங்களை போட்டு ஆட்டி எடுத்திருக்கோம். மிதுன லக்னத்திற்கு வரக்கூடாது அப்படின்றது ஒரு தெளிவாகவே சொல்றேனே, ஒரு 12 லக்னங்களுக்கும் வரக்கூடாத திசைகள்ன்றதுல ஒரு இதுல சொல்றேன் பாருங்க. அந்த அமைப்புல மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் வருதா, அவனுடைய வயதிற்கு ஏற்றார் போல அவனை வந்து அப்படியே போட்டு ஆட்டி எடுத்துரும். 40 வயசு ஆயிடுச்சு. என்ன வயசு உங்களுக்கு? 42 வயசா? 43 வயசு ஆயிடுச்சு. இந்த 43 வயதுக்கு 35 வயசு மிக மிக முக்கியமான. சரி, இன்னொன்னு பாருங்க, காலேஜ் அவுட்டு விட்டு வெளியே வந்ததுல இருந்தே ஆகாத தசா அவயோக தசாபக்திகள் இருக்கிறீங்க. எப்போ ஒரு 20-22 வயசுல முடிச்சிருப்பீங்க. ஆக சந்திரன் மிதன லக்னத்திற்கு சந்திரன் செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் ஆகாத ஒரு இதை தருகின்ற அமைப்புகள். இப்பத்தான் வந்து உங்களுக்கு 3 மாசம் கூட இல்லையா? ஆமா, 3 மாசம் பிப்ரவரி மாசத்துல இருந்து தான் உங்களுக்கு டாக்டர் ராகுதசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த ராகுதசையோட முழு பலன்கள் தெரியறதுக்கே முதல் அந்தரம் ஒரு 5-6 மாசம் ஆகும். ஆக சாதனை உண்டா, கோடீஸ்வர அமைப்பு எல்லாத்தையும் மிதுன லக்னத்திற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு செவ்வாதசை வரக்கூடாதுன்னு சொல்றனோ அவ்வளவுக்கு அவ்வளவு மிதுனத்திற்கு யோகம் செய்கின்ற ஒரே திசை ராகுதசை தான். இன்னொன்னு, ராகு குருவின் பார்வையில் எப்போது இருக்கிறாரோ அப்போது அவர் நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது விதி. ரெண்டாவது, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 இடங்களில் இருக்கின்ற ராகு சுயமாக வலுத்து நல்ல பலனை செய்வார்னு சொல்லிட்டேன். இங்கே செவ்வாயின் பார்வையை ராகு வாங்கியிருக்கிறது 1 குடம் பால்ல 100 லிட்டர் தண்ணி ஊத்துன மாதிரி. அதே அமைப்பு
குருவின் பார்வை, சுக்கிரனின் பார்வை இரண்டையும் பெற்ற ராகு, நான்காம் இடத்தில் இருக்கின்ற ராகு கேந்திர அமைப்பின் அடிப்படையில உங்களுடைய தாயை கெடுத்து நல்ல பலனை செய்யும். இதான் பாயிண்ட். 44 வயசு 42 வயசுன்றதுனால அம்மாவுக்கு வயசாயிருக்கும், பரவாயில்ல, அதனால ஓப்பனா உடச்சே சொல்லிட்டேன். தாயை நலிச்சு, தாய்க்கு உடம்ப கெடுத்து, தாய்க்கு நலியை கொடுத்து இந்த ராகு திசை உங்களை உயரத்திற்கு உச்சத்திற்கு கொண்டு போகும். மற்ற எல்லா கேள்விக்கும் டாக்டர், கோடீஸ்வர அமைப்பு, அரசு பதவி, சாதனை எல்லாமே ராகு திசையில ஓகேயா இருக்கும். இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு 2017 எந்த ஒரு தனுசு ராசிக்காரரும் நன்றாக இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆக செவ்வாய் திசையில பிற்பகுதி 3.5 வருஷம், 2017, 2018, 2019 இந்த செவ்வாய் திசையில பிற்பகுதி 3.5 வருஷம் பூபதி டாக்டர் உங்களை இடியாப்ப உரல்ல போட்டு புளிஞ்சது மாதிரி புளிஞ்சு எடுத்திருக்கோம். 2021 இந்த வருஷம் பிற்பகுதியிலிருந்தே நீங்கள் வந்து நன்றாக இருப்பதை உணரப்போகிறீர்கள். நான் சொன்னது எல்லாம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல அப்படியே போடுங்க, ஒரு எழுத்து கூட நீங்க மாத்த முடியாது. நான் சொன்னது ஆமா 100% உண்மைன்னு போடுவீங்க. ஆகவே வரக்கூடாத செவ்வாய் திசையில வரக்கூடாத ஜென்மச்சனி வந்து கடந்த 3-4 வருடங்களாக காலத்தை, உங்களை, நேரத்தை எல்லாத்தையும் வெறுத்து உங்களுடைய இயல்பான தொழிலையே கெடுத்து விட்டுருச்சு. ராகதிசையிலிருந்து நல்லா இருப்பீங்க. கோடீஸ்வரன் என்ன கேட்டிருக்கீங்க, பதவி, அரசு, சாதனை எல்லாம் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க டாக்டர். வாழ்த்துக்கள் டாக்டர், ஒரே வார்த்தையில முடிச்சிடறேன்.